ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, பால் புட்டு ரெடி பண்ண போறோம். ஓகே, புட்டுக்கு மாவுற பால் எல்லாம் ரொம்ப தேவைப்படாது. தண்ணி நம்ம குறவாதானே விட்டு வரவோம், இடியப்ப மாவுல வரமாதிரி நல்ல வரவ மாட்டோம்ல. அதனால இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணது வந்து பால் பவுடர். நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், அது ஒரு கால் கப்பு. என்ன பச்சரிசி மாவு? பச்சரிசி இடியாப்பு மாவு, குரவ மாவு, எந்த மாவுலயுமே, கோதை மாவு, எல்லாத்துலயுமே இது செய்யலாம். நான் இன்னைக்கு பச்சரிசி மாவுலதான் செய்ய போறேன். ஓகே, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லா ஒரே ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிற இதனால. இதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா, நட்ஸ் மட்டும் பழம் போட்டும் சேர்த்து அவிக்கலாம். இதெல்லாம் இந்த பால் பவுடர் வந்து சிலவங்களுக்கு ஃபிளேவர் ரொம்ப இஷ்டப்படாது. அந்த ஃபிளேவர் தெரியாம இருக்கிறதுக்காக வந்துதான் வெஜிடபிள் சேர்க்கலாம், காய்கறிகள் இந்த கேரட்டு பீட்ரூட் அதை சேர்க்கலாம், பசைக்குதான் சேர்க்கணும். இல்ல இந்த மாதிரி நட்ஸ், எல்லா நட்ஸுமே போடலாம், பாதாம், அண்டி பருப்பு எல்லாமே போடலாம். நான் இன்னைக்கு நம்ம கேஷ்யூ இருக்கணும், அந்த கேஷ்யூ போடுவேன். நிறைய எல்லாம் போடணும்னு இல்லை, இருக்கிறத பொறுத்து போட்டுட வேண்டியதுதான். போட்டு லைட்டா பிடிக்கும், ரொம்ப நைஸா பிடிக்கும். ஆனா ஒண்ணு ரெண்டா பிடிக்கும், போட்டிருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன், இனிமேல் நட்ஸ் தேங்காய் எடுத்தாச்சு, பால் பவுடர் எப்பவும் போலதான். ஆனா இதுக்கு உப்பு வந்து கொஞ்சம் லைட்டா போட்டா போதும், எப்பவும் புட்டுக்கு வர மாதிரி கரெக்டா போடாண்டா. தண்ணி நம்ம அந்த குக்கர்ல கொதிக்க வச்சிருவோம், ஏன்னா நம்ம தண்ணி நல்லா சூடாகட்டு, அந்த டைம்ல இதை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிஞ்சளவு உப்பு, தேங்காய், கூட ஆட் பண்ணது வந்து சீனி. நம்ம வந்து வெள்ளை சீனி தான் ஆட் பண்ணுவோம், சரியா? நல்லா இந்த ஈர நைப்புல இத மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் தண்ணி இருந்தா நம்ம ஆட் பண்ணிருக்கலாம், தேங்காய் தண்ணி இல்லாததுனால சாதா. எல்லாமே போட்டு தேங்காயும் சீனியும் ஃபர்ஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம விரவி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பால் பவுடரும் நட்ஸும் சேர்க்கணும். இந்த புட்டுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது, ரொம்ப ட்ரையும் ஆகாது. இது இந்த பேட்டர்ன்ல ரெடி பண்ணிடணும். விரவுன உடனே நம்ம டக்குன்னு எல்லாமே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இது கூட நம்ம அடுத்ததான் பால் பவுடர் ஆட் பண்ண போறோம். ஒரு கப்பு மாவு எடுத்தனால கால் கப்பு பால் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். பால் மனம் அதிகம் ட்ரை ஆயிட்டா இனிமேல் நம்ம புட்டை அவிச்சிட வேண்டியதுதான், சரியா? தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு நம்ம குக்கர்ல அரிசி போடாம டின்ல வச்சிருக்கேன். கொஞ்சமா நெய் தடவிடும், இப்ப காஸ்ட்லி புட்னே சொல்லலாம். நட்ஸ் வச்சுதான் செய்யணும்லாம் கிடையாது, கீரைகள் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி மத்த புட்டு ரெண்டு குழல் திங்க முடியாம இது ஒண்ணுதான் திம்பாங்க, ஹெவியும் கூட. இட்டு
இஞ்சம்மா லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் டு ஹைல வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்ல நெய்க்க மனம் வந்தாச்சு. நம்ம இனிமேல் அதை எடுத்துருவோம், எடுத்து பார்ப்போம். சரியா, சிம்ல வச்சிருக்கேன், மீடியத்துல இருந்து சிம்ல வச்சாச்சு. இந்த மெத்தட்ல தான் வரும். நம்ம நீங்க இந்த மெத்தட்ல வர்றது மாதிரிதான் நம்ம ரெடி பண்ணணும், இல்லைன்னா உருந்து உருந்து வந்துடும். ஓகே, இப்படி கட்டியா இருந்தார்களாம், சாஃப்டா தான் இருக்கணும். இந்த ஒரு புட்டு தான் நம்ம என்ன இது பண்ணாலும் என்ன செய்யணும், உருதாது, உருந்து போகாது. உருந்து போகாது. நம்ம வந்து எங்க டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு போனா இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்து போனா ஹெவியா இருக்கும் நினைக்காதீங்க. ஏன்னா எப்ப டெய்லி நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட போறது இல்ல, வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலும் தப்பு ஒண்ணு இல்லை. ஓகே, நம்ம எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா தான் நம்ம ரெடி பண்ணுவோம். உடம்பு காலையில சாப்பிடும் போது நம்ம ஹெல்த்தி வைஸ் இருக்கணும், இல்லைன்னா ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களும் ஹெல்த்தி வைஸா கொடுக்கும்போது ஸ்டடி டைம்ல அது நல்லா கொஞ்சம் கூட ஆக்டிவா இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் இது, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சிம்பிளானதான், ஒண்ணுமே கிடையாது. மத்த பச்சரிசி மாவு எந்த புட்டு எடுத்தாலும் இந்த மாதிரி வராது, இது உருந்தும் போகாது. பேக்கிங்க்கு நல்ல ஒரு டிஃபனே நான் சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.